1989 நேரு வந்து அமைச்சரானார். இன்னைக்கு வருஷம் என்ன? 2023. அவர் ஒரே மந்திரி தான் இருக்கார். ஜெயலலிதா அப்படில்ல, 5-6 மந்திரி இருந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வெல்லமண்டி நடராஜன், பரஞ்சோதி, சிவபதி, வளர்மதி, பூனாச்சி, இன்னொருத்தர் பேர் என்ன, அண்ணாவி, 5 மந்திரி வந்துட்டாங்க. ஆனால் திமுக ஒரே மந்திரி தான் இருக்கா, நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. மன்னராட்சி தான் இது, வேற எதுவுமே கிடையாது. மீண்டும் அவர் செல்வராஜ் இருந்தார், அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் ஒழிஞ்சு போச்சு. அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஜாஸ்தி. திமுக ஒரு தலைவர் கூட தலையெடுக்க முடியாது. அடுத்த தலைமுறை அப்படிதான் முடியும். சட்டமன்ற தேர்தல் வரும், கண்டிப்பா எழுதி வச்சுக்க. 26 திமுக ஆட்சியே இருக்கு. சேலஞ்ச் பண்றேன், பாதிக்கப்பட்ட குடும்பங்களா சொல்லிடுவா, சொல்லிடுவாங்க சார். நான் சொல்லட்டுமா, அவர் டீட்டெயில் நேரம் பத்தி சொல்லட்டுமா, எடுத்துக்கிறீங்களா? எடுத்துங்க. வணக்கம். நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக பெரம்பலூரில் அமைச்சர் நேருவினுடைய மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார். ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1989 ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சரால், முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு சேர்மன் ஆகி அவரால் அடையாளம் கட்டப்பட்டவர் தான் நேரு, மந்திரி ஆகிறார். அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கு சீட்டு கொடுக்காம பண்ணவர் நேரு. ஏன்னா அவர் மனசுள்ள தான் ஜெயிச்சார். செகண்ட் டைம் சீட் கொடுக்கல அவருக்கு, அவர் ஆஷர் பண்ணிட்டாங்க. அவர் பையன் யாருமே அரசியலுக்கு வரல, ஒரு சேர்மன் ஆக முடியல, எம்எல்ஏ ஆக முடியல. ஆனால் நேரு பையன் இப்போ எம்பி ஆக இப்போ முயற்சி பண்ணுறார். நெக்ஸ்ட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கே வடிவல்னு ரெண்டு பிரீடு எம்எல்ஏ, தொட்டி எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட கழக செயலர் அன்பிற்கு அப்புறமேல வந்தவர். அவரோட குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியலை. நல்லா புரிஞ்சு, நான் சொல்கிறதெல்லாம் முத்திரையர் பட்டியல். நான் அடுத்த முத்திரையர் பட்டியலுக்கு வரேன், அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வரேன், அதுக்கப்புறம் தேவேந்திர குமார் பட்டியலுக்கு வரேன். முதல் பட்டியலில் முத்திரையர் பட்டியலில் நம்பர் 1 எஸ்கே வடிவல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியல. அவர் பையனுக்கு யாரும் அரசியலுக்கு வர முடியலை. அடுத்து நேரு, அடுத்து செல்வராஜ். செல்வராஜ பையனுக்கு யாருமே அரசியலுக்கு வர முடியல. அதற்கு அடுத்தா போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொட்டியத்தில் ரத்னம்னு ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் மந்த எம்எல்ஏ ஆகி குறைஞ்ச ஓட்டு உத்தத்தில் தோத்தார். அவர் வாஷ் அவுட்டு, அவர் வர முடியல. அதுக்கப்புறம் ஜீவரம் செல்லாண்டின்னு ஒருத்தர் ஒன்றிய கலை சேர்மன் இருந்தார், அவர் குடும்பமும் வீணாக போயிடுச்சு. இப்போ இருக்கிற அவைத்தலைவராக இருக்கிற பேரூர் தர்மலிங்கம், அவரோட குடும்பமும் வீணாக போயிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குளித்தலையில், குளித்தலைங்கிற முசிறியில், முசிறி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தங்கராசன் ஒரு சேர்மன் இருந்தார். எல்லாம் திமுக 89 அப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே. அவர் முத்திரையர், ஒன்றிய கழக செயலாளர், அவர் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கடுத்தாப்பில் எடுத்திங்கன்னா, டோல்கட் சின்னசாமி, ஒன்றிய கழக செயலாளர், அவர் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் பையங்கையே எல்லாருமே அரசியலுக்கு வர முடியலை. இப்படி படிப்படியாக பட்டியலிட்டுகிட்டே போகலாம் ஓவராலாக. அது மாதிரி 15 முத்திரையர் தலைவர்கள் திமுகவில் ஒடுக்கப்பட்டு அடியோடு நசுக்கப்பட்டார்கள். ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை திருச்சி மாவட்டத்தில் 2% உள்ள மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் 30 வருஷமாக வச்சுருக்கார். இதனால் முத்திரையர் சமுதாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு. அடுத்தது கல்லர் சமுதாயம். கே என் சேகரன் ஒரு திருப்பி தான் எம்எல்ஏ ஆனார், அதுக்கப்புறம் அவர் தலை தூக்கவே முடியல. அன்பில் பெரியசாமி, அவரையும் வளர விடலை. திருவாரூர் துறையின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், எங்கே இருக்காருன்னே தெரியலை. நாகவேணி வேலு, அவரும் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். கே கே எம் தங்கராசு நகர செயலாளர் இருந்தார், அவர் குடும்பமும் அடியோடு அகற்றப்பட்டது. சாத்தனூர் சாமி ஐயா, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலை. செங்குறிச்சி கருப்பையா, முக்கலத்தூர் சமுதாயம் சேர்ந்த இந்த 10 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. அதற்கு அடுத்தா போல் தேவேந்திர குல வேளாளரை சேர்ந்த திரு கொடமுருட்டி சேகர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திமுக மீது நடவடிக்கை எடுத்த பொழுது கொடமுருட்டி சேகர் 1 வருஷம் குண்டாசில் இருந்தார். நேரு கூட தான் ஒன்றா ஜெயிலில் படுத்திருந்தார். இன்றைக்கி அந்த கொடமுட்டி சேகர ஓரங்கட்டி வச்சு கட்சியிலே இல்லாமல் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பம்பரசுத்தி பிச்சை அவர்கள் லால்குடி சேர்மனாக இருந்தார். அவர் என்ன ஆனார்? கடைசியில் இறந்து போய் அந்த குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் கூட வர முடியல. அதே மாதிரி ரத்னசாமி, முத்திரை சமுதாயத்தை சேர்ந்த ரத்னசாமி டான்ஃபோ சேர்மனாக இருந்தார். கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார். அவர் வீட்டுக்கு போகிறார், கீழே பாடியை படுக்க வச்சுருக்காங்க, மேலே கீத்துலேருந்து தண்ணி ஒழி பாடி நினையுது. அந்த குடும்பம் வீணாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டு காலமாக திமுகவில் இருக்கின்ற அனைத்து முத்திரையரோட தலைவர்களை அழிச்சவர் நேரு. அதற்கு பிறகு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த 10 பேர் அழிச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன தேவேந்திர குல வேளாளரை அடிச்சிருக்காங்க. இப்படி படிப்படியாக பெரும்பான்மை சமுதாயத்தை அழித்து அதன் மேலே மேறி நிற்கிறவர் தான் இன்றைக்கு அமைச்சர் நேரு அவர்கள். தொடர்ந்து அவர் உறுப்பினர்கானால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியானு நான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வரை கேட்குறேன். திராவிட மாடல்னா என்ன? திமுக என்ன சொல்லுவாங்க? தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிசி எம்பிசியை வாழ வைக்கிறேன்பாங்க. இந்த எம்பிசி பிசி அத்தனையுமே அழிச்சவர் நேரு. இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்னேன், 25 குடும்பம், முத்திரையர் குடும்பம், கல்லர் குடும்பம், தேவேந்திர குல குடும்பம், ஒருத்தவங்க அரசியலுக்கு வர முடியல. நல்லா பாருங்க,
35 ஆண்டு ஆச்சு, ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல, ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல. ஆனால் தன்னோட மகனை, தன்னோட மகனை இன்னைக்கு எம்பி அங்கே துடிச்சுட்டு இருக்காரு. இதே சீட்டை தானே இன்னைக்கு ராமஜெயம் கேட்டான், எம்பி சீட்டு. இன்னைக்கு அவன் மகன் கேட்கிறான், ராமஜெயம் பையன் கேட்கிறான், இதை தானடா எங்கள் அப்பா கேட்டாரு, எங்கள் அப்பாவுக்கு கொடுக்காம நீ நேபாளியில் கொடுத்தில்ல, இன்னைக்கு ஓமோன்னு கொடுக்கும் போது இன்னைக்கு தான் கேட்கறான். வீட்டில் வீட்டு குடும்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வந்து எல்லாத்தையும் அழிச்சு, சமுதாயத்தை அழிச்சு, அவங்க குடும்பத்தை அழிச்சு மேலே வர நேரு அரசியலுடைய முடிவு காலம் மிக விரைவில் ஆரம்பிக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே 30 ஆண்டு காலமாக இந்த திருச்சியில் ராமஜெயம்மன் அட்டுழியை அவ்வளோ பேத்துக்கும் தெரியும். அவரோட மரணத்தை பற்றி எல்லாம் சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்களே தவிர யார் வருத்தப்பட்டவங்க யாரும் கிடையாது. எத்தனை அனைத்து டாக்டர்லேருந்து இன்ஜினியர்லேருந்து பெரிய கோடீஸ்வரன்லேருந்து எல்லாமே சரி, யாருமே கிடையாது. நயவகம் சக்கத்தில் 1வது நம்பர் அந்த நேரு அவர்கள். என்னம்மா? ஆ, ஒரு நிமிஷம், இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போடுறீங்களா இல்லையா, மனசளவில் உங்கள் மனசளவில் தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் 1 மினிட் இந்த லிஸ்ட் படிக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சா அதானம்மா, இந்த லிஸ்ட்டை வச்சுருக்கேம்மா, ஒரே ஒரு செகண்ட். கம்ப்ளீட் லிஸ்ட் வச்சிருக்கேன். தம்பி படிக்க பாருங்க, செல்வராஜ் ஜெயிச்சது எங்க? மன்னச்சல்லூர் தொகுதி. நல்லா பார்த்துங்க, பெரும்பாலும் உத்தரையரும் தேவேந்திர குலரும் வாழ்ற அந்த பகுதி. அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ இருக்கிறவர் கதிரவன் ரெட்டி. நல்லா புரிஞ்சு, கதிரவன் ரெட்டி. அங்கே அந்த சட்டமன்ற தொகுதியில் 2 யூனியன், ஒன்று வந்து மன்னச்செல்லூர் யூனியன், இன்னொன்று வந்து முசிறி யூனியன். மன்னச்செல்லூர் யூனியன் சேர்மன் வந்து கதிரவன் ரெட்டி, அடுத்தது வந்து கனகராஜ் செட்டியார் மாவட்ட துணைத்தலைவர். மன்னச்செல்லூர் சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி. நல்லா பார்த்துங்க, முசிறி சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி, சீனிவாச பெருமாள் ரெட்டி மன்னச்செல்லூர் ஒன்றிய சேர்மன், சரவணன் ரெட்டி துறையூர் ஒன்றிய செயலாளர், அரவிந்த் ரெட்டி உப்புளியபுரம் ஒன்றிய கழக செயலாளர், நடராஜ் ரெட்டி உப்புளியபுரம் பேரூர் கழக செயலாளர், மெடிக்கல் முரளி துறையூர் நகர செயலாளர், துறையூர் வைஸ் சேர்மன், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர், கனகராஜ் ரெட்டி மாவட்ட துணைச் செயலாளர். நல்லா பார்த்துங்க, மன்னச்செல்லூர் தொகுதியில் எம்எல்ஏ ரெட்டியார், மன்னச்செல்லூர் சேர்மன் ரெட்டியார், முசிறி சேர்மன் ரெட்டியார், முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், மன்னச்செல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர் ரெட்டியார், மாவட்ட துணைச் செயலாளர் ரெட்டியார், இப்போ எம்பி ரெட்டியார். இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு ஆள் இப்படி வளர்ந்து வந்தானா? இதுக்கு பேர் ஜனநாயகமா? டெமோக்ரஸியா? அதுக்கு பேர் சர்வாதிகாரம் இல்லையா? 30 ஆண்டு காலமாக திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் ஒரே அமைச்சரை வச்சிருக்காரு, அதுக்கு என்ன காரணம்? இதுதான் திராவிட மாடலா? நீ வந்து ஆரியனை குறை சொல்கிறிய, நீ ரொம்ப யோக்கியனாப்பா, உங்கள் கட்சி இதுதான் திராவிடமா? திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு மைனாரிட்டி, திருச்சியில் இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை, 3 சமுதாயத்தை அழித்து அதில் மேலே ஏறி நிற்கிறான், அவனை நீ ஆதரிக்கிறிய, நீ எப்படி திராவிட மாடல்னு சொல்வ? இதை தான் பகிரங்கமாக பேச போகிறோம், இதை தான் இந்த தேர்தலில் முன்னுதாரமாக வைக்க போகிறோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருச்சி மாவட்டத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார்கள், திருநெல்வேலி என்ன சொன்னார், எல்லாருமே ஏகப்பட்டிருப்பீங்க. எந்த அரசியல்வாதியும் இந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் பிரதமர் மோடி மட்டும்தான் தமிழகத்திலிருந்து திமுக என்ற கட்சி இருக்காதுன்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் சொன்ன 2000 நாளில் பாருங்க, 2000 கோடி ஊழலில் மாட்டான். அவனை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றார், 2000 கோடி ட்ரக்ஸ் ஊழல் திமுகவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த நபர் பிடிச்சதுக்கு அப்புறமே தான் இதை சொல்றாரு. இது மாதிரி இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா ரிசல்ட் வரும்போது 14 ஒரு அண்ணாமலை லிஸ்ட் விடுறாரு, 2,47,000 கோடி தமிழகத்தினுடைய எக்கனாமிக்கல் ஜிபிடி 25 லட்சம் கோடி தான், 10% திமுக கரண்ட் இருக்கு, 2,47,000 கோடி 24 அமைச்சர்கள்ட்ட இருக்கு, முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இருக்கு. அது எல்லாம் பட்டியல் போடும் போது நேருக்கு எவ்வளோ சொத்துன்னு தெரியும். ஒன்றே ஒன்று உங்களுக்கு கேட்குறேன் சார், 89ல் அவர் எலெக்ஷன் நிற்கும் போது இது மிளகாமண்டி வச்சுருந்தார், இது வச்சுருந்தார். இன்றைக்கி அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணுறாரு, 2,000 கோடி ரூபா சொத்து அக்கௌண்ட்டில் இன்கம் டேக்ஸில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், உங்களால் சம்பாதிக்க முடியுமா? யாரால் சம்பாதிக்க முடியுமா? 2 ஏக்கர் நான் ஒரு தேர்தல் நின்று பிரச்சாரம் பண்ணும்போது 2006ல் சட்டமன்ற உறுப்பினர் திமுக அலைஞ்சல் இருக்கேன், வெறும் 2 ஏக்கர் லால்குடியில். இன்றைக்கி ஒரே இடத்துல 550 ஏக்கர் சவுத் இந்தியாவில் இருக்க இல்லாத எலக்ட்ரிக்கல் ரைஸ் மில்லு. யோசிச்சு பாருங்கள், இந்த வளர்ச்சி உங்களால் யாராவது திருச்சியில் வந்திருக்கா? டிவிஎச்னு நிறுவனம் மெட்ராஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பில்டிங் இருக்குது, கட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்பில் டிவிஎச் பில்டிங் வருதா இல்லையான்னு பாருங்கள்.
நண்பர் கேட்டார், எங்கே இடம் இருக்குன்னு. அவருக்கு என்ன தெரியாதா என்ன? கண்டிப்பாக தெரியும். நீங்கள் இங்கே தான் இருக்கப்போ, நாங்களும் இங்கே தான் இருக்கப்போகிறோம். ஏன் 10 வருஷமாக வந்து டிலே பண்ணிகிட்டே வந்தாங்க? பஸ் ஸ்டாண்ட் அங்கே கொண்டு வரவங்க தான் டிலே பண்ணிட்டு வந்தார். அவர் வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன? திருச்சிக்கு தான் முதல்ல போட்டார். அவர் இடத்துக்கு தான் கொண்டு வந்தார். ஏன் மேம்பாலம் போடுறேன்னு பேட்டி கொடுத்தாரு கலை. ஏன் மேம்பாலம் போடலை? சத்திரமூசாலேருந்து ஹெட்போஸ் ஆஃபீஸ் வரைக்கும் மேம்பாலம் கொண்டு வந்தார். ஏன் பண்ணல? அவர் இடத்துக்கு முதல்ல போகணும். அது மாதிரி கவர்மெண்ட் போனாலும் போயிருந்தோம், அங்கே கொண்டு வந்தார். மிக விரைவில் இருக்க அத்தனை மந்திரி வீடுகளுக்கும் ரைடு வரும். நம்ம நினைப்போம் ஈடிலாம் ரைடு பண்ணுறாங்க. ஏன் சார் தப்பு பண்ணலன்னா? ஏன் சார் நீங்கள் வெளியே வந்துட வேண்டியதானே? கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நெருக்கடி கொடுக்குறதா இருக்கட்டும். நீ அக்கௌண்ட்டில் உள்ள ஏன் படம் மாத்திரனா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. டிரான்சாக்ஷன் நடக்குதுல அது பதில் சொல்லி தானே ஆகணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஆகவே இனி வருங்காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் இருக்காது. குறிப்பாக குறிப்பாக திருச்சியிலே நேர் இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். திருச்சி மாவட்டத்தில் அவர் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருங்காலத்திலே வரும். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவருடைய அதிகார பலம், அவரோட பணபலம், அகங்காரம், ஆணவம் அனைத்தும் இந்த தேர்தலிலிருந்து குளிதோண்டி புதைக்கப்படும் என்பதை உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும், மக்களுக்கு இதுக்கு சென்றடைய வேண்டும். ஒரு நேர்மையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு பெரம்பலூரிலும் திருச்சியிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு பாரிவேந்தரையும் அருமை சகோதரர் திரு செந்தில்நாதன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயம், அதே விஷயம் சொல்றேன். நாலு முனை போட்டின்னு சொன்னீங்க, நாலு முனை போட்டின்னு நீங்க சொன்னீங்க. நாங்கள் பார்க்குறது ரெண்டே முனை போட்டி தானே. தம்பி எனக்கு ஹின்ஸ் எடுத்து கொடுக்குறாலுமே திமுகவில் தானே கொடுக்குறான். இவ்வளோ பேர் அடிபட்டு செத்து போயிட்டானா கேட்கவே நாஜில என்னை கேளுடா ராஜேஷர்னு எனக்கு எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறான் தெரியுமா? யார் பேசலைங்கிறீங்க? யார் பேசலை? எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் இல்லை. ஏங்க இந்த அம்பிகாபதி என்னங்க பண்ணான்? இந்த மன்னச்சூழ் அம்பிகாபதி ஒன்றிய கழக செயலர் பார்த்துருப்பீங்க, மாவட்ட துணைச் செயலாளர். நீ தாண்டா சேர்மனு, நீ ஜெயிச்சுனா நீ தாண்டா சேர்மனு ஜெயிச்சுதான், கவுன்சில் ஜெயிச்சுதான். சீட்டு போகும்போது அவன் பொண்டாட்டி புள்ள மாமே மருமமே மச்சான் பேரப்பிள்ளை எல்லாருமே நேர் விட்டு காலில் விழுறானுங்க. ஏ உன்னை ஜனங்க ஏற்றுக்கலாம், நீ சேர்மன் இல்லைனான்னு சொல்லி உடனே ஸ்ரீதர் ரெட்டி சேர்மன் ஆகிட்டான் மன்னச்சனூரில். கேளுங்க, அவரே தான் சொல்ல சொன்னார். அம்பியாபதி நேராக ஃபோனில் பேசி, நான் போய் நேரு காலில் விழுந்தேன், நானும் என் பொண்டாட்டி என் மருமவன் மவன் பேரை எல்லாரும் விழுந்தோம், நான் ஒன்றிய கழக செயலாளர் கட்சியை காப்பாற்றினேன், எனக்கு சேர்மன் சீட்டு கொடுறான்னு கேட்டேன், எனக்கு கொடுக்காம அவர் ரெட்டியாருக்கு சொந்தக்காரனு கொடுக்குறான். இவனா ஒரு மனுஷனா? நான் சொன்னேன்னு சொல்லுங்க எம்எல்ஏ, என்ற ஃபோனில் சொன்னார். போதுமா? இது முதல்ல எல்லாம் வேணும் திமுகவில் நேரம் விரட்டுறதுக்கு வர ஒன்றுமே வேண்டாம், இது ஒன்று போதும். நான் நல்ல வேலை உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, நான் விபராத பப்ளிசிட் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், க்ளீனாக பண்ணிட்டேன். இதுதான் உண்மை தம்பி. இதில் போய் தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள், எங்கே இருங்க, நான் ஒத்துக்கிறேன். எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். வேற என்ன இப்போ பிச்சா ஒன்று வேணாம், பள்ளியாண்டு இருந்தானே, பள்ளியாண்டு திமுக தானே இருக்கான். அவன் கோரிய ரைடு பண்ணி 33 கோடி ரூபா ரைடு எதுக்கு போட்டேன்? 33 கோடி கவர்மெண்ட் எதுக்கு ரைடு போட்டு 33 கோடி போட்டேன்? அவன் அதனால தான் சொன்னான், திருச்சியில் நேரு மட்டும் தான்டா பணக்காரனாக இருக்கணும், வேறு எவனுமே சம்பாதிக்க கூட நினைக்கிறான்டான் பேட்டியை கொடுத்தான் ஜூவியில். நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு அந்த தொகுதியில் இருக்கவன். ஏங்க அந்த ஆள் நல்லா மக்களுக்கு செஞ்சேன், ஏங்க லால் விடலு தோக்குறான். சவுந்தர பாண்டியன் 4 திருப்பு ஜெயிக்கிறான் சிட்டிங் எம்எல்ஏ. நான் சொல்கிறேன் தப்பாக ரெட்டி அவன் மாற்று கட்சி தொழராக இருக்கட்டும், 4 திருப்பு ஜெயிக்கிறான், 5வது திருப்பு ஜெயிக்க போகிறான். ஆனால் நேருக்கு ஓட்டு போட மாட்டானுங்க லால் விடியில். என்னைக்கு திமுக ஜெயிக்குதோ அன்னைக்கு தான் நேரு ஜெயிப்பார். திமுக எதிர்கட்சி வரும்போது இருந்தாலும் தோற்றுருவான். அவன் தலைவரா லீடரா தலைமை நிலை செயலாளரா திமுகவுக்கு சொல்லுங்க. தனிப்பெரும் சக்தியா இருந்தா தானே ஜெயிக்கணும்ல. திமுக தோத்தா கூட தோத்து போறான். எங்க இருந்தாலும் தோக்குறான், வீட்டில் இருந்தாலும் தோக்குறான், தெருவில் இருந்தாலும் தோக்குறான், கடையில் இருந்தாலும் தோக்குறான், எங்க இருக்கானே தெரியாது. வேட்டியை மடிச்சு கட்டி கொடியை கவுத்துட்டு வீட்டில் படுத்துவார். அப்படிப்பட்ட அமைச்சர் என்ன கலை யாரு கலையா? வேட்பாளர் என்ன மாதிரி பேச மாட்டார், அவர் ஓட்டு கேட்கணும்ல. நான் தான் பேசுவேன் தலைவராக கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி மண்ணிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபடும் கூட்டணி. இன்னொரு கூட்டணியில் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து இரண்டு வேட்பாளரை நிறுத்தியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக வேட்பாளர்களை தீர்மானித்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
அதாவது ஒரு தலைவரை நிகழ்ச்சி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தந்தையார் மறைந்ததுக்கெல்லாம் திராவிட முன்னேற்றத்துலேருந்து வந்தார், அமைச்சர்கள் வந்தாங்க, மரியாதை முறையில் சில பேரை பார்ப்போம், பிறந்த நாள் நிகழ்ச்சி போகும்போது பார்ப்போம், சொல்லப்படுவோம். அந்த வகையில் திரு இப்போ எய்ம்ஸுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கலை தூக்கிட்டு போகிறார், இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறார், திருப்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறார். இந்த ஃபோட்டோ திருச்சி நாடாளுமன்ற மக்களுக்காக ஏற்கனவே உங்கள் பத்திரிகையில் வந்தது தான் நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு மரியாதைக்காக திரு துரைமுருகன் அவர்களும் கதிரானந்த் அவர்களும் இன்று வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு அண்ணனை பார்த்துருக்கலாம், இது எதேச்சை. ஆனால் வெளிநாடுகள் போகும்போது சுற்றுப்பயணம் ஒன்றா செய்கிறாங்கன்னா இதற்கு பின்புலம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ணே நம்மெல்லாம் திருச்சிக்காரங்க, காவேரி ஆற்றுல தண்ணி வரணும்னு நம்ம அண்ணன் நீங்களாம் சொன்னீங்க, நம்ம தண்ணி வர இப்போ நீர்மல்லான் மத்திய பேசுகிறோம். இந்த கூட்டணி எதற்கான கூட்டணி என்பது மக்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இது யாருன்னு தெரியும், வேட்பாளரோட அண்ணன் இவர் கதிரானந்த் எனப்படும் துரைமுருகனின் அவர்களின் மகன். இவர்கள் இரண்டு பேரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் பத்திரிகை நான்காம் தூணான பத்திரிகையில் வந்த செய்தி எடுத்து தான் நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இவர்கள் உண்மையிலேயே பாதிக்க இவர்களால் உண்மையிலே பாதிக்கப்படுவாங்க. மக்களை விட்டுருவோம், உண்மையான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் உண்மையான அம்மாவின் புரட்சி தலைவர் அம்மாவின் அண்ணா திமுகவில் இப்போ அங்கம் வகிக்கின்ற தொண்டர்களும் உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர்கள். இவங்க வந்து நம்ம கேண்டிடேட்னு சொல்லி வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் இரண்டு பேர் இரண்டு கட்சியின் தலைவர்களும் அந்த தொண்டர்களை ஏமாற்றி விட்டு இது போன்ற செய்கைகளில் ஈடுபடுகிறார். இது துறைவைக்கவும் கருப்பையா ரெண்டுல யாராச்சும் ஒருத்தரும் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு, உங்களுக்கு யார் எதிர்ப்பு எதிர் கேண்டிடேட் துறைவை கிடைக்கும் போது அழிச்சு, இல்லை இல்லை பிஜேபி கிடையாது கருப்பையா தான். ஸோ அவங்களுக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஒன்று நீவா இல்லை நான் வானா, எதுக்கு நம்மளோட மண்ணை சுரண்டி நம்மள்டேருந்து திருச்சி போயிரும்னே, அப்படியே குவாரியாக போட்டு புதுக்கோட்டை வரைக்கும் 50 கிலோமீட்டருக்கு குவாரியாயிரும் கொஞ்சம் நாளில். இதை தடுத்து நிறுத்தணும், இதை பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இதை எடுத்துக்கொண்டு பேசலாம். ஒத்த செங்கலை வச்சு எய்ம்ஸுங்கிறது ஓகேனே, அடுத்த டெவலப்மெண்ட்டு, நீட்டு படித்து மெடிக்கல் படிக்கிறது, பட் இது வாழ்வாதாரம், இது வாழ்வாதாரம். இது பல்லாயிரம் ஆண்டுகளாக உருவான காவேரியை சுரண்டும் இந்த கும்பலிடிருந்து இந்த திருச்சி மக்கள் விடுபட வேண்டும். தம்பி இன்னொரு விஷயம், நம்ம முஸ்லி எம்எல்ஏ இருந்தாலும் அவர் பேர் என்ன, சவுப்பார் பார இல்லை இல்லை இது முஸ்லி எம்எல்ஏ என்ன இல்லைங்க முஸ்லி எம்எல்ஏ ஏங்க அவர் பிள்ளைமாரு பிரின்ஸ் இல்லைடா டிஎம்கே எம்எல்ஏடா ஜோதிகண்ணா ஜோதிகண்ணனும் த உறவு என்கிட்ட பேசுனாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஜோதிகண்ணன் நம்ம மன்னச்சனூர் ஒன்றிய கழக செயலர் இப்போ சொன்னல, அவர் ஜேகேஎஸ் ஜிஎபர் ஜேகேஎஸ் மூணு பேரை விட்டு தான் செல்வராஜ் அவங்களுக்கு சொன்னாரா நேரு பகிரங்கமாக என்கிட்ட சொன்னாங்க, பேட்டி கொடுத்தா கொடுக்குறேன் நாங்கள் செல்வராஜ் மந்திரியாக இருக்கும்போது உங்களுக்கு சொன்னதே எங்கள் மூணு பேர்த்த தான் அப்படின்னு சொல்லி ஜோதிகண்ணன் ஜேகேஎஸ் இவர் மன்னச்சூர் ஒன்றிய கழக செயலாளர் மூணு பேரும் சேர்த்து தான் உங்களுங்க உங்களுக்கு அவனை இரிட்டேட் பண்ணி அவனை கீழே இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவர் தான் உம்புழு தொட்டதே முதல்ல சார், நம்ம பெருமைக்காக சொல்கிறேன் சார், திருச்சி மாவட்டம் பெருமுடுக்கு முத்திரை மாவட்டம் பேர் வச்சாங்க, அப்புறம் பேரை மாற்றிட்டாங்க. அதில் புரியுங்களா, திருச்சியில் 60 சட்ட மாமன்ற உறுப்பினர், ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்துருக்கானா நேரு, ஒரே ஒரு ஆளுக்கு நான் கேட்குறேன், உன் எப்படியா ஓட்டு போடுவான் முத்திரையெல்லாம். திருச்சி பெருமுடுக்கு முத்திரை மாவட்டம் பேர் வச்சது புரட்சி தலைவே வச்சாங்க, சிலை வச்சாங்க, 60 வார்டில் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கேன் நீ சீட்டு, ஓட்டு மட்டும் முத்திரை ஓட்டு வேணுமா உனக்கு போடுவானா என்ன. திண்டுக்கல்ல போய் பாருங்க, 50 கேண்டிடேட் மாநகராட்சியில் 12 முத்திரையர், 8 முத்திரையர், 6 பேர் கன்வெர்டட் கிறிஸ்டின் முத்திரையர், உனக்கு எப்படி வச்சுக்கோ உன்னைய யோசிச்சு பாருங்க. நீங்கள் மனசாட்சி கொடுத்தா தொட்டு சொல்லுங்க, நான் கேட்குறேன், நான் ஆதங்கப்படுறதுக்கு அடுத்த இருக்கா இல்லையான்னு பாருங்க. அவன் கட்சியில் கேட்பானா ஒருத்தரும் கேட்கல, அதனால நான் கேட்குறேன். 60 யாரு கேட்டாதான் உடனே வேலையை முடிச்சிருவானே, அல்ல எல்லாமே கூண்டோட குடும்பத்தோட அழிச்சிருவானே, உங்களுக்கு சொல்கிறான் பாருங்க. முத்திர செல்வராஜ் உங்களுக்கு ஆறு அனுப்புறான், கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர் மன்னச்சூழல் இவர் அனுப்புறான், அம்பிகாவதியா வில்லாளர் சமுதாயத்தை சேர்ந்த இவர் அனுப்புறான், முசிறி சேர்மனை ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த இவன் அனுப்புறான் ஜேகேஸா, மூணு பேரையும் ஓட கட்டிட்டியா உங்களுக்கு விட்டுட்டு. எவ்வளோ நாள் தம்பி அடுத்தவனை ஏமாற்றி வாழ முடியும், யோசிச்சு பாருங்களேன். அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு மனிதனுக்கு எப்படி 10,000 கோடி சொத்து தரும், நான் கேட்குறேன் 30 வருஷம் நோட்டு அடித்தா கூட அடிக்க முடியாது, மிஷின் வச்சு நோட்டு அடித்தா கூட 10,000 கோடி சொத்து அடிக்க முடியாது. அப்புறம் மோடி நடவடிக்கை இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, கண்டிப்பாக எடுப்பார், இவர் ஈடி போவார், அங்கிட்டு போயிடுவார், இல்லாட்டி பிஜேபியிலேயும் சேர்ந்துருவார், உடனே நேரம் பிஜேபிக்கு போயிடுவார், அதுதான் நடக்கும். ஈடி பண்ணனா அடுத்த செகண்டே பிஜேபிக்கு போயிடுவார். Right.